கடலூர் மாவட்டம் வன்ரூட்டி அருகே முந்திரி தொழிற்சாலை வேலை பார்த்த தொழிலாளி இறந்த வழக்கு வந்து சந்தேக மரணங்கிறத மாற்றி தற்சமயம் திமுக என்பி ரமேஷ் உட்பட ஆறு பேர் மீது கொலை வழக்காக சிபிசிஐடி வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க கடலூர் மாவட்டம் மேல மாம்பட்டு பகுதியை சேர்ந்தவர் கோவிந்தராஜ் இவருக்கு வயது அறுபது இவர் வந்து பன்ருட்டி பனிக்கன்குளம் பகுதி உள்ள திமுக எம்பி ரமேஷுக்கு சொந்தமான முந்திரி தொழிற்சாலை ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக கூலி தொழிலாளியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த நிலையில் கடந்த செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி கோவிந்தராஜ் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டதாக கோவிந்தராஜின் மகனுக்கு வந்து திமுக எம்பி ரமேஷ் வந்து தொலைபேசி மூலமாக தகவல் தெரிவிச்சிருக்காரு தகவல் கேள்விப்பட்ட கோவிந்தராஜன் மகன் வந்து சென்னையில் இருக்கார் அவர் உடனடியாக வந்து பன்ருட்டியில் அரசு மருத்துவமனையில் வந்து பா தந்தையின் உடலை பார்த்தபோது உடலில் வந்து காயங்கள் இருந்திருக்கு முகத்தில் காயம் இருந்திருக்கு இதனால் தன் தந்தையின் ம இறப்பில் வந்து மர்மம் இருக்கதா சொரி போராட்டத்தில் ஈடுபட்டாங்க இறந்த கோவிந்தராஜ் வந்து பாமக ஆதரவு அவர் உறவினருக்கு ஆதரவாக பாமகவினரும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அந்த இடத்துல இப்போ காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த நேரத்தில் நிலைமை கட்டுக்குள் கொண்டு வந்தாங்க இந்த நிலையில் இறந்த கோவிந்தராஜன் மகன் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பதிவு பண்ணி ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருந்தார் அதாவது இறந்த தன் தந்தையின் உள்ள வந்து வெளிமாநிலத்தை வந்து பிரேத பரிசோதனை நடத்தணும் வழக்கை சிபிஐக்கு மாற்றி விசாரணை நடத்தணும் கோரிக்கை விடுத்திருந்தார் இந்த நிலையில் வந்து காவல்துறையினர் தரப்பில் என்ன சொன்னாங்கன்னாக்கா செப்டம்பர் பத்தொம்போதாம் இரவு ரமேஷின் உதவியாளர் அல்லா பிச்சை வந்து கோவிந்தராஜை வந்து ரத்த காயங்கு காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்ததாகவும் இவர் வந்து முந்திரி தொழிற்சாலிருந்து ஏழு கிலோ முந்திரியை திருடிவிட்டதாக கூறி அவர் மீது புகார் கொடுத்து காவல்நிலை ஒப்படைக்க அழைத்து வந்ததாக கூறி கூறியிருக்காரு அப்போ வந்து அங்கே இருந்த காவலர்கள் வந்து அது அதை இப்போ அவர் காயமடைந்த குழந்தை புகைப்படம் எடுத்துக்கொண்டு நீங்கள் மருத்துவமனைக்கு சொல்லுங்கள் நாளை காலையில் நாங்கள் வழக்கு பதிவுன்னு சொல்லி அனுப்புகிறதா கூறப்படுகிறது இந்த நிலையில் வந்து இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருந்த வழக்கு வந்து நிலுவையில் இருக்க நிலையில் தமிழக டிஜிபி பாபு செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதி இந்த வழக்கை வந்து தமிழக காவல்துறையிலேருந்து மாற்றி சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டார் இதன்படி சிபிசிஐடி காவல் கூடுதல் கண்காணிப்பாளர் கோமதி தலைமையிலான சிபிசிஐடி குழுவினர் வந்து இதுக்கு இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்தினாங்க இதனால் கடந்த அக்டோபர் எட்டாம் தேதி இரவு இரவு ரமேஷன் உதவியாளர் நடராஜன் நல்லா பிச்சை நடராஜன் வினோத்துங்கிற அஞ்சு பேரை பிடித்து விசாரணை நடத்தி அவங்களும் வாக்குமூலம் விட்டாங்க இந்த நிலையில் இந்த வாக்குமூலத்தின் அடிப்பில் அக்டோபர் ஒன்பதாம் தேதி காலை வந்து இந்த சந்தேகம் என்னதான் ஒன் செவன்ட்டி ஃபோர் இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் ஐபிஎஸ்சி ஒன் செவன்டி பார் ஒன்றுங்கிற ம வழக்கை வந்து கொலை வழக்காக மாற்றி இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகள் திமுக எம்பி ரமேஷை சேர்த்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இந்த வழக்கு வந்து தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக வந்து எம்பி வந்து கைது செய்யப்படுவார் அதற்கான நடைமுறைகள் என்ன ஒரு எம்பியை கைது செய்வதற்கு என்ன முறையான நடைமுறைகள் பின்படுத்தப்பட்ட பின்பற்றப்படுகிற ஒரு இது என்ற எதிர்பார்ப்பும் அதேபோல் பார்த்தோம்னாக்கா இந்த வழக்கில் அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர் ஆளுங்கட்சி இந்த திமுக எம்பி என்பதனால் கட்சி தலைமை அதாவது தமிழகம் உள்ள முகன் என்ன விதமான முடிவை எடுப்பார் என்பது குறித்த மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தமிழகம் குடும்பத்தில் இருந்திருக்கு இந்தியா கேட் செய்திகளுக்காக செய்தியாளர் கந்தப்பால்